மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு கம்பேக் கொடுத்த திரைப்படம் மகாராஜா. இந்த ஆண்டு வெளிவந்த தலைசிறந்த இந்திய திரைப்படங்களில் ஒன்றாக மகாராஜாவும் உள்ளது. இப்படத்தை இயக்குநர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கியிருந்தார். இவர் இயக்கத்தில் இதற்கு முன் வெளிவந்த குரங்கு பொம்மை திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வித்தியாசமான திரைக்கதையில் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இயக்குநரான நித்திலன் மகாராஜா திரைப்படத்திலும் நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தார். இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து பாலிவுட் நடிகரும் இயக்குநருமான அனுராக் காஷ்யப் நடித்திருந்தார். மேலும் மம்தா மோகன்தாஸ், அபிராமி, நட்டி நட்ராஜ், முனிஸ் காந்த், சிங்கம்புலி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்நிலையில் திரையரங்கில் வெளிவந்து 100 கோடிக்கும் மேல் வசூல் செய்த மகாராஜா திரைப்படம் ஓடிடியிலும் மாபெரும் வசூல் சாதனை படைத்துள்ளது. மகாராஜா திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ₹17 கோடிக்கு வாங்கியுள்ளது என சொல்லப்படுகிறது. இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இதுவரை 2 கோடிக்கும் மேலானோர் பார்த்துள்ளனர். இதன் மூலம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு ₹150 கோடி வசூலாகியுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆனாலும் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்று தெரியவில்லை.